ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, நீ எப்போதெல்லாம் கஷ்டத்தை சமாளிக்க வேண்டியிருக்கோ அப்போதெல்லாம் நீ என் முன்னால் வந்து நின்னாலே போதும், அல்லது என் அருகில் வந்து உட்கார்ந்தாலும் சரி, நீ என்னை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே ஓம் சாய்ராம்னு சொன்னாலும் சரி, நீ எதுவுமே என்னிடம் சொல்லி தான் உன்னுடைய கஷ்டம் அப்பாவுக்கு புரியணும்னு இல்லை செல்லமே. ஓ மனசில் இருக்கிறத அப்பா நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். இந்த ஆடி மாதத்தில் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஆட்டம் காண போகுது செல்லமே. நீ நினச்ச விஷயம் நல்லபடியாக நடந்து நீ வெற்றி கொடி கட்டி பறக்க தான் போகிற. உன்னுடைய முன்னேற்றத்தை நான் உனக்கு கொடுக்க நினைக்கிறத எந்த கொம்பனாலுமே தடுக்க முடியாது செல்லமே. உன்னுடைய சிறப்பான வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தோட நிம்மதியும் சந்தோஷமுமாக வாழ்வதற்கு உனக்கு என்ன தேவையோ அதை நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்க போகிறேன். உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இந்த ஆடி மாத காற்றோடு காற்றாக கரைந்து போக போகுது செல்லமே. என்னை உண்மையான அன்போடும் பாசத்தோடும் அப்பான்னு கூப்பிடுற எல்லாருக்குமே நான் பக்கத்தில் போய் உதவி செய்வேன். எனக்கும் என்னுடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுப்பவர்களுக்கு எப்போதுமே நான் ஓடிப்போய் சேவகம் செய்ய தயாராக இருக்கிறேன் செல்லமே. உன்னுடைய அசைவுகளை வச்சே நீ மனசில் என்ன நினைக்கிறேங்கிறத புரிந்து கொள்ளும் சக்தி எனக்கு இருக்குது செல்லமே. உன்னுடைய பிரச்சனையும் உன்னுடைய கவலையும் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நீ எதை நினச்சுமே வருத்தப்படாத. என் மேலே நம்பிக்கை வச்சவங்களை நான் எப்பொழுதுமே கைவிடுவதில்லை செல்லமே. பசியாக இருக்கும்போது கூப்பிடாமல் பசி வந்து போன பிறகு சாப்பிட கூப்பிடுறதும், மனசொடைஞ்சு போகிற அளவுக்கு ஏதாவது சொல்லிவிட்டு அதன் பிறகு மன்னிப்பு கேட்பதும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா இது இரண்டுமே தேவையில்லாத விஷயங்கள். ஓ வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நினைவுகள் எதுவும் இல்லாமல் அழகான சந்தோஷமான நிகழ்வுகளாக எப்பொழுதுமே இருக்கும்படி ஓ வாழ்க்கையில் நான் வெற்றி கொடி கட்டி பறக்க விட போகிறேன் செல்லமே. எப்போதுமே மனிதர்களாக இருந்தால் தன்னுடைய பிற்காலத்தை நினைத்து பார்க்கும்போது அது சந்தோஷ நிகழ்வுகளாகவே இருக்கணும். நீ எனக்கு செய்த ஒவ்வொரு பூஜைக்கும் நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உன்னுடைய பிற்காலத்திலும் நீ நினைத்து பார்க்கிற நிகழ்வுகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும்படி உன்னுடைய இப்போதைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சிகரமாக மாற்றப்போகிறேன் செல்லமே. உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நீ செய்த பூஜைக்கும் கடமைப்பட்டுள்ள நான் நிச்சயமாக உன்னுடைய சூழ்நிலையையும் உன்னுடைய வாழ்க்கையையும் உனக்கு சாதகமாக மாற்ற போகிறேன். கர்மாங்கிற தூசுகள்லேருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகிறேன் செல்லமே. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதாவது உன் மனசில் தோணுச்சுன்னா கொஞ்ச நேரம் அமைதியாக அதை பற்றி யோசிக்காமல் விட்டுடு. காலம் கண்டிப்பாக அதற்கான தீர்வை உனக்கு கொடுக்குங்கிறத நீ உறுதியாக நம்ப செல்லமே. நீ தனி ஆளாக இருக்கிறோமே, நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், யார் நமக்கு உதவி செய்வாங்க, இதிலிருந்து எப்படி மீண்டு வருவதுன்னு எந்த யோசனையுமே உனக்கு வேணாம். பஞ்ச பூதங்களோடு உனக்கு துணையாக அப்பா நானும் உன் கூட தான் இருக்கேன். உன்னை ஒருபோதுமே நிற்கதியாக விட்டுவிட மாட்டேன் செல்லமே. உன்னுடைய வெற்றிக்கு நிச்சயமாக நான் காரணமாக இருப்பேன். உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் செல்லமே. உன்னை யாராவது நிராகரிச்சாங்கன்னா அதற்காக நீ வருத்தப்படவே வேணாம். இங்கே பல பேருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு தெரியாமலேயே யாராவது ஒருவரால் நிராகரிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் செல்லமே. அது உன்னுடைய வீட்டிலும் இருக்கலாம், உன்னுடைய உறவுகளுக்குள்ளும் இருக்கலாம், உன்னுடைய அலுவலகத்திலும் இருக்கலாம். யார் உன்னை உதாசீனம் செய்தாலும் நிராகரித்தாலும் அதற்காக நீ வருந்தாதே செல்லமே. அதிக அளவு தகுதியும் திறமையும் இருக்கிற ஆளாக உன்னை நான் மாற்றி காட்டுறேன். மீண்டும் அவர்களே உன்னை தேடி வரும்படி உன்னை சிறப்பாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை செல்லமே. உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறது உன்னுடைய எதிரிகள் கிடையாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நீ நம்பியவர்களுங்கிறதால தானே உனக்கு மனசு இவ்வளவு வலிக்குது. அதனால தானே மனக்காயம் மாற்ற முடியாமல் நீ வேதனைப்படுகிறாய். அதனால தான் மன உளைச்சலில் நீ வருத்தப்படுறனும் எனக்கு தெரியும். நல்லவங்களோ கெட்டவங்களோ என்னை நம்பி வந்தவர்களை நான் ஒரு பொழுதுமே உதாசீனப்படுத்த மாட்டேன் செல்லமே. என்னை நம்பி சரணடைந்தவர்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் நானே பொறுப்பேற்கிறேன். உங்களை பாதுகாக்க வேண்டியது எனது கடமை அல்லவா?
உங்களது நன்மை தீமை பார்த்து நான் பலன் செய்ய மாட்டேன். நான் எல்லாருக்குமே பொதுவாக நல்லது மட்டுமே நினைப்பவன். என்னுடைய தராசுகளானது எப்போதுமே எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமமாகவே இருக்கும். நல்லது செய்கிற பிள்ளைகளுக்கு நல்லதை அள்ளி அள்ளி கொடுப்பேன். கெட்டது செய்கிற பிள்ளைகளுக்கும் நான் தண்டனை தரமாட்டேன் செல்லமே. அவர்களை நல்வழிதான் படுத்துவேன். ஏன்னா என்னுடைய பார்வையில் என்னுடைய தராசில் எல்லா பிள்ளைகளுமே ஒரே மாதிரி தான். என்னை ஆயுள் முழுவதும் வணங்கினாலும் சரி, நாலு நாட்கள் வணங்கினாலும் சரி, நான் அவர்களுக்கு நிச்சயமாக பாதுகாப்பாக இருப்பேன். என்னை நாடி வந்த பிறகு நான் உன்னை தவறு செய்ய விடமாட்டேன் செல்லமே. முன்ன காட்டிலும் இப்போ உன் மனசில் எத்தனையோ நல்ல எண்ணங்களும் நல்ல நிகழ்வுகளும் உருவாகிறது, உனக்கு புரிகிறதா? இனி ஒன்றுமே செய்ய முடியாதுன்ற நிலையில் நீ கடைசி நொடியில் இருந்தால் கூட உனக்கு துணையாக நிச்சயமாக நான் வந்து என்னுடைய அற்புதத்தை நிகழ்த்துவேன் செல்லமே. ஓ வாழ்க்கைக்கு ஆதாரமாக அஸ்திவாரமாக அப்பா நிச்சயமாக இருப்பேன். என் பிள்ளைகளுக்கு நான் நிச்சயமாக நல்வாழ்வு தருவேன் செல்லமே. காலம் வரும்போது உங்களுக்கானதை நான் நிச்சயமாக உங்களிடம் கொடுப்பேன். அன்பை மட்டும் வைத்து கொள்ளுங்கள் செல்லமே. கோபத்தை தூக்கி போடுங்க. உங்களுக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். மனசில் எப்பொழுதுமே நல்ல ஒழுக்கத்தோடு இருங்க. நல்ல ஒழுக்கத்தோடு உங்கள் சிந்தனையும் இருக்கட்டும். செல்வம் சேர்ந்துடுச்சுன்னு யாருமே ஒரு பொழுதுமே ஆணவம் கொள்ளாதீர்கள். சாப்பிட்ற உணவுக்கும் சரி, பேசுகிற வார்த்தைகளுக்கும் சரி, நாக்கை உங்கள் வசம் வைத்து கொண்டு பேசுங்கள், பழகுங்கள். அளவோடு இருக்கணும். எல்லாமே அளவோடு இருக்கணும். நேரான பாதையில் போகிற என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நான் நிச்சயமாக வழித்துணையாக இருப்பேன். என்னுடைய செல்ல பிள்ளையாகிய உனக்கும் அப்படிதான் வழித்துணையாக இருந்து நீ நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உனக்கு உதவி செய்து உன்னை வெற்றி கொடி நாட்ட வைக்கப் போகிறேன் செல்லமே. இந்த ஆடி மாதத்திலேயே உனக்கான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். தைரியத்தோட சந்தோஷத்தோட நம்பிக்கையோடு இரு செல்லமே. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே உனக்கானதை நான் சீக்கிரமே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தோடும் நல்ல செயலோடும் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு தான் நான் முதல் ஆளாக ஓடி வந்து உதவி செய்வேன். அப்படி என்னுடைய வார்த்தைகளை தினந்தோறும் கேட்டுக்கிட்டும் என்னுடைய வார்த்தைகளையும் நான் சொல்லுகிற விஷயங்களையும் நம்பிக்கிட்டும் இருக்கிற உனக்கு நிச்சயமாக அப்பா நல்லது செய்வேன். என் செல்லப்பிள்ளையான நீ சந்தோஷமாக இருந்தா, நீ மகிழ்ச்சியாக இருந்தா, நீ சிரிச்ச முகமாக இருந்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் செல்லமே. நான் ஒருபோதுமே நீ கவலைப்படுறதையோ கண்ணீர் விடுறதையோ விரும்ப மாட்டேன். எப்பொழுதுமே ஒரு பெற்ற தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நீ அதை சந்தோஷமாக அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் தான் ஓ சாயப்பா நான் ஆசைப்பட்றேன். உனக்கான நல்லது எல்லாவற்றையுமே நிச்சயமாக நான் செஞ்சு கொடுக்குறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.